Hello everyone, welcome to Emmy Rainbow Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் கிரேவி. எல்லாரும் பண்றதுதான், சிம்பிள் வேல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு நான் 1 kg சிக்கன், 1/2 kg வெங்காயம், 2 tablespoon of ginger garlic paste, 1 tablespoon Kashmiri chili powder, 1 teaspoon pepper powder, 1/4 teaspoon perungaya podi, 1 teaspoon garam masala, 3 tablespoon enna, uppu taste ku 2 பெரிய தக்காளி, கொத்தமல்லி டாப்பிங். வாங்க फ्रेंड्स, இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொரகரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா ஆக்க கூடாது. இப்போ கொஞ்சம் கொரகரன்னு தான் நல்லா இருக்கும். அடுத்து தக்காளி வந்து டொமேட்டோ பெரி சொல்லுவோம்ல, நல்ல ஃபைன் பேஸ்டா வேணும் தக்காளி. இது ரெண்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுக்கோங்க, கடலை எண்ணெய். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். அரைச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், நான் சொன்ன மாதிரி ரஃப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ ஆனியன் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இதோட பச்சை வாடையும் போகணும். இப்போ அடுத்து டொமேட்டோ பொடி சொன்னேன்ல, தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது நைஸாக, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். தக்காளியோட பச்சை வாசமும் போகணும். குக்கிங்கில் வந்து என்ன டிப்ஸ்ன்னு சொன்னோம்னா, நீங்கள் எந்த பொருள் செஞ்சாலும் சரி, ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டு இன்னொரு இன்க்ரீடியன்ட் இடையில் கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்லா வருங்க, அதோட பச்சை மரம் போகணும். அப்போ தான் வந்து அதோட ருசி உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசம் போச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு யூஸ் பண்ணுறது என்றைக்குமே உடலுக்கு நல்லது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக தெளிஞ்சு மேலே வருது. எல்லாம் பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்ச தண்ணி எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அரைச்ச மிக்சர்லேயே சும்மா தண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி கலந்த தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் தரும். இப்போது தண்ணியெல்லாம் சேர்ந்தாச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா கொஞ்சம் திக்கான கிரேவியாக வேணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக சேர்க்குறேன். இப்போ நல்லா நீங்கள் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் நல்லா எவாப்ரேட் பண்ணிங்கன்னா தண்ணி போயிடும். இப்போ நல்லா மூடி வேக விட்டுக்கோங்க. chicken நல்லா வெந்திருச்சு. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா தெரியலாம். ஆனா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து திக் ஆயிரும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேல coriander leaves garnish பண்ணி இப்போ கொஞ்சம் mix பண்ணி விட்டுடுங்க. நம்ம வீட்ல குழந்தைங்க தனியா வந்து பிரிக்கிறவங்களா இருக்காங்க. சோ வந்து நான் என்ன பண்ணுவேனா எல்லாத்தையும் வந்து mix பண்ணி விட்டுக்குவேன். அதோட சேர்ந்து வெந்திருச்சுனா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ simple chicken gravy ready.